வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாவது பாடம் கல்வி கண் போன்றது. அந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்வோமா? இங்கே நான்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க. எந்த விடை கரெக்டோ அதை இன்னும் டிக் பண்ணி இங்கே எழுதணும். துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல், துன்பத்திற்கு எதிர்ச்சொல் இன்பம். அடுத்து உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ இந்த உதவித்தொகை பிரிக்கும்போது இந்த இடையில உள்ள இத்து, இந்த மெய் எழுத்து வந்து என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ உதவி கூட்டல் தொகை இ, இந்த ஆன்சர் எழுதணும். உதவி கூட்டல் தொகை. யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. சேர்த்து எழுதும்போது இந்த கூவும் இந்த ஏவும் சேர்ந்து என்னதாயிரும், கே. இப்போ யாருக்கெல்லாம் இ, யாருக்கெல்லாம். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல், இதெல்லாம் புரிஞ்சு எழுதணும். தண்டோரா என்பதன் பொருள் கேட்கல, பொருள் தராத சொல். தண்டோரான்னு சொன்னால் முரசு அறிவித்தல், கூறுதல், தெரிவித்தல், இந்த மூணுமே தண்டோராவுக்கு வரும். அப்போ எது வராது, எழுதுதல், அதுதான் எழுதணும். அடுத்து வினாக்களுக்கு விடை எழி. இல்லை, மூணு கேள்வி பதில் இருக்குது. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? பாருங்க, முதல் கேள்வி, தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது, வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது. ரெண்டாவது கேள்வி, பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார்? அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். மூன்றாவது கேள்வி பாருங்கள், பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை? பொன்வண்ணனுக்கு படிக்க தெரியாத காரணத்தினால் உதவித்தொகைக்கான கூட்டம் பற்றிய அஞ்சலை அவரால் படிக்க முடியவில்லை, ஆகையால் உதவித்தொகை கிடைக்கவில்லை. இந்த மூணு கேள்வியும் நோட்டில் எழுதி நீங்கள் படிக்கணும். அடுத்தது, அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. ஆவல், ஆவல்னா என்னது, ஆசை. தபால், அஞ்சல். தண்டோரா, முரசு அறைந்து செய்தி தெரிவித்தல். நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல். சரியான சொல்லால் நிரப்புக, ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. எந்த கரெக்டோ அதை எடுத்து நிச்சயம் எழுதணும். மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஸ் கொள்ள வேண்டும். எந்த எல்லாம் வரும் பாருங்கள், இது வந்து பொதுலகரம், இது வந்து கலந்து கலந்து, இதில் எந்தெல்லாம் வரும், இந்த கலந்து இயல்பு லகரம், சரியா? அடுத்து கல்வி டேஸ் போன்றது, மூணு சொல்லியின் கண் போன்றது. நான் மிதிவண்டி டேஸ் கடை வைத்திருக்கிறேன். பழுது பார்க்கும், பழுது பார்க்கும், இது வந்து சிறப்பு லகரம், இது வந்து பொது லகரம். எது வரும், சிறப்பு லகரம், பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். அடுத்தது, ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு என்ன கூறினார், அறிவுரை கூறினார், அறிவுரை கூறினார். எந்த ரா வரும், இந்த ரா, அறிவுரை கூறினார். இப்போ பாருங்கள், குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த குழந்தைகளை வந்து யாரையும் நினச்சிக்கூடாது, வேலைக்கு வைக்கக்கூடாது, எல்லாரும் ஸ்கூல் போய் பாடம் தான் படிக்கணும். அதுக்கான சட்டம் வந்து, இந்த குழந்தைகளை வேலைக்கு வைத்தால் சட்டப்படி குற்றமாகும். அது வந்து எப்போ கடைபிடிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் வந்து ஜூன் 12 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 12. அடுத்து, எதனை எங்கே செய்வோம், இதை படித்து பார்த்து ரெண்டு பக்கம் படித்து பார்த்து மேட்ச் பண்ணணும். கல்வி கற்க செல்வோம், எங்கே கல்வி கற்க செல்வோம், பள்ளிக்கூடம். அப்போ இதுக்கு நேராக மேட்ச் பண்ணுங்கள். பாதுகாப்பு தேடி செல்வோம், எங்கே போவோம் பாதுகாப்புக்காண்டி, காவல் நிலையம். மருத்துவம் பார்க்க செல்வோம், மருத்துவமனை.
அஞ்சல் தலை வாங்கச் செல்வோம் அஞ்சல் நிலையம் பயணம் செய்ய செல்வோம் பேருந்து நிலையம் நெக்ஸ்ட் சொல் விளையாட்டு மயில் தொகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக இந்த மயில் தொகையில் நிறையா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சுமா ஏ மூம தோ வீர் ர ல இட் இம் ஆ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாம் ஒன்று கொடுத்துருக்காங்க சுற்றம் அடுத்து என்ன எழுதிருக்க பாருங்கள் தோற்றம் மாற்றம் ஏற்றம் சீற்றம் ஏர் தோல்வி முரம் இது மாதிரி என்ன செய்யணும் நிறையா சொற்களை கண்டுபிடிச்சி எழுதலாம் அடுத்து பாருங்கள் பாடி மகிழ்வோம் பாருங்கள் இதெல்லாம் இந்த நுங்கு வண்டி முன்னாடி உள்ள காலத்துலலாம் என்ன செய்வாங்க சின்ன பிள்ளைகள் வந்து நுங்கு வண்டி செஞ்சு வண்டி ஓட்டி விளையாடுவாங்க அப்போ பாடின ஒரு பாடல் பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி புகையில்லா வண்டி பொழுதி தரா வண்டி எண்ணெய் இல்லா வண்டி ஏரிக்கோட பாண்டி இந்த வண்டியில் என்ன இருக்காது புழுதி வராது புகை வராது எண்ணெய் பெட்ரோல் எதுவுமே நினச்சி இதில் ஊற்ற வேண்டியதில்லை பப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி புகையில்லா வண்டி பொழுதி தரா வண்டி எண்ணெய் இல்லா வண்டி ஏரிக்கோட பாண்டி அடுத்தது உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல் இப்போ பாருங்கள் நிறையா வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த படியில் ஏறும்போது உங்களுக்கு எந்த வார்த்தைகள் வந்து பிடித்தமானது இருக்கோ அதை நினச்சிக்கணும் எடுத்துக்கொண்டு இல்லை ஏறணுமா என்னெல்லாம் நமக்கு தேவை பணிவு வேணும் துணிவு இருக்கணும் பணிவுனா எல்லாத்தையும் எப்படி இருக்கணும் ரொம்ப பணிவாக தாழ்மையாக இருக்கணும் துணிந்து செய்யணும் எந்த காரியத்தையும் நேர்மையாக உண்மையாக செய்யணும் கனிவாக இருக்கணும் கனிவானா அன்பாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் கடமையாக நம்ம கடமையை உணர்ந்து எந்த வேலையும் செய்யணும் அப்புறம் எந்த இடத்துலையும் எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் பொறுமை காக்கணும் சரியா இந்த மாதிரி நல்ல செயல்கள் எல்லாம் நமக்கு எப்போவும் இருக்கணும் அதனால் இதை வந்து இதில் இந்த செயல்கள் எல்லாம் எப்பவும் நம்ம கூடவே எங்கே போனாலும் நம்ம கூடவே எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம் உயர்வடையலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி